ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சன் முதல் பாத்ரூம் வரை ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அது என்ன பொருள்னு வந்து வீடியோ பண்ணல முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பார்த்துதான் உங்களுக்கு புரியும். எல்லாமே ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துக்கிறது இன்றைக்கி இப்போ தோசை மாவு. ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா மாவு ரொம்ப நீர்த்து போயிடும். நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப புளிச்சு போன மாவு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப தேவையில்லாத நுரைச்சி போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு லெமன் ஒன்று, பழைய லெமன் மரத்தில் வந்து எங்களுக்கு வீழ்ந்துக்கிட்டே இருக்குமா, அதனால் பழைய லெமன் அதில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த லெமன் அதை போட்டுக்கோங்க. ஒரு லெமன் முழுசாக நான் போட்டுக்கிட்டேன் இந்த அவ்வளோ மாவுக்கு. ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு விடணும், நல்லா நிறைய நொறச்சிக்கிட்டு வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சப்பாத்தி செஞ்சு இந்த சப்பாத்தி இந்த தவா வந்து ரொம்ப வெயிட்டு அதிகமாகி கனமாகிடுச்சு. சுற்றி எண்ணெய் பசம் அதிகமாக இருந்தது. இது வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் பாருங்கள் அந்த ஓரத்தில் நீங்கள் பார்க்கும்போது. ரொம்ப க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சப்பாத்தி செய்யறதுக்காகவே இதை வச்சுட்டேன். தோசைக்கு நம்ம வந்து வேறு நாள் ஸ்டீல் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இது வந்து ஒன்லி க்ளீனிங் மட்டும்தான். அதாவது டவாவை வந்து புதுசாக ஆக்கிற வீடியோ இல்லை, நீங்கள் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்காதீங்க. நான் இப்போவே சொல்லிடுறேன் நான். அதாவது அதில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசு வந்து அதிகமாகிட்டே நம்மளுக்கு ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கேஸ் அடுப்பில். அந்த ஹீட்டு கம்மியாக நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது நான் அந்த அந்த ஒரு இதை நான் இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து வாங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஊற வைக்கிறதுக்காக நான் வந்து மாவு அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் டவாவை. இது நான் ஸ்டிக் டவா. இதுக்கு வந்து நம்ம வந்து கையில் வந்து அந்த ரொம்ப பிசுப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சு இல்லை, இந்த கோல்டு வினர் ரெடி பண்ணாலும் எல்லாமே வந்து பிசுப்புத்தன்மை அதிகம். அது எல்லாமே நம்ம என்ன தான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த பிசுஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த லெமன் வந்து புளிச்சு மாவு வச்சுருக்கணும் இல்லையா, அதை இப்போ மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டவா க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களை லைவாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு இதோட நம்ம நல்லா க்ளீனாக வரும். இந்த ஓரத்தில் நம்ம வந்து ஆயில் போடாமல் சப்பாத்தி செய்கிறோம் இல்லையா, அது அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படியே திக்காக இருக்கும். ஓரத்தில் ரொம்ப ரொம்ப திக்காக இருந்தது பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் கணத்துக்கு இருந்தது. அதை வந்து இந்த போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் வந்து உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுனால நாங்கள் அப்படியே செஞ்சு நான் காமிக்கிறேன். அதனால் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டேன் நான். அந்த கத்தி எடுத்து சுற்றி அந்த சுற்றி இருக்கிற ஓரத்தில் எண்டில் மட்டும் நான் வந்து லெட்டை கத்தியில் வந்து இவர் கீறி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த கனமாக இருந்ததுனால படப்படியாக அப்போ தான் இவங்க நம்மளுக்கு வெளியில் வரும். அதனால் நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லா ஊற வச்சுனா இன்னும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்தும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் உங்களுக்கு டவா வந்து. இங்கே பாருங்கள், நான் வந்து ஓரத்தில் தான் அதிகமாக இந்த வெயிட் அதிகமாக இருந்துச்சு, திக்னஸாக இருந்துச்சு எண்ணெய் பசை. அதனால் வந்து இப்போ நான் அந்த கத்தியில் நம்மளுக்கு வந்து அந்த அபியாசம் மேலே வந்து நல்லா ஊறி போய் நல்லா படப்படை செய்ய ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இது. இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து நல்லா தோசை செய்யும்போது அவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்து மெலிசாக வந்துச்சு. நம்ம திருப்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் நல்லா இருந்தது. அதேமாதிரி கேனா அதிகமாக இருந்தால் நம்ம அடுப்பில் கேஸ் அதிகமாகும் ஹீட் ஆகிறதுக்கு. இதுமாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் வந்து கத்தியில் எதுவும் போடக்கூடாது, ஸ்டீல்லாலும் போடக்கூடாது, அதோட பாலிஷ்லாம் போயிடும். இங்கே பாருங்கள், நான் சாதாரணமாக வந்து சாதாரண வாஷ் பண்ணிக்கிட்டேன். சோப்பு எதுவும் போடவே இல்லை, அந்த மாவுலேயே சாதா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறேன் அந்த அந்த பிசுபிப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லவே இல்லை பாருங்க, பார்க்க நல்லா புதுசு மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இதையும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ திக்னஸாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ நல்லா லேஸாக இருக்குது பாருங்கள், கையில் தூக்கும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. முன்னாடி ரொம்ப கனமாக இருக்கும். நம்ம ஆயில் போடாமல் செய்கிறதுனால அப்படியே கருப்பாகிட்டு அப்படியே மேலே 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 படிப்படியாக அப்படியே அப்படியே படந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. நம்ம க்ளீன் பண்ணி இப்போ அழகாகிட்டோம் பாருங்கள். இப்போது அந்த ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது, நல்லா திக்காக நல்லா இருந்தது. இப்போ நம்ம மெலிசாயிடுச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக தோசை மாவு நிற்கிறது தானே ஊற்றுவீங்க, வேஸ்ட் புளிச்சு ரொம்ப ரொம்ப புளிச்சு போன மாவு. அதில் நம்ம ஒரே லெமன் போட்டு நம்ம இவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ரொம்ப சிரமப்படாமல் வெளிய சோப்பு கீப்பு இது நம்ம இல்லாமல் ஈஸியாக வந்து டவாவை நம்ம எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். அதே மாவை வச்சு நான் வந்து சிங்குங்களை நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அது உங்ககிட்ட காமிக்கலை, லாஸ்ட்டில் நான் இது க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இது க்ளீன் பண்ணி கொஞ்சம் மீந்துடுச்சு எங்கள் வீட்டில் அந்த புளிச்ச மாவு. அதையும் நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணணும். இப்போ நான் பாத்ரூம் சொன்னேன் இல்லையா, பாத்ரூம் க்ளீன் பண்ணி போகிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு 2-3 டேஸை நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன் நான் இதுக்காகவே பாருங்கள். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறது வந்து ஃப்ளோர் மட்டும்தான், தரை மட்டும் தான் க்ளீன் பண்ணுறேன். சைடில் டைல்ஸ் எதுவும் க்ளீன் பண்ணலை. அதனால் வந்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே தாங்க நம்ம மிஸ் பண்ணோம் இல்லையா, லெமனும் புளிச்சு போன மாவும். அதையே கொஞ்சம் மிச்சம் இருந்து சொன்னேன், சிங்கு டவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையே நான் வந்து கொஞ்சம் பிடிச்சி ஊற்றிக்கிட்டேன். இதில் எனக்கு கேமரா பிடிக்க ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கையில் ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு ஒரு கையில் நானே ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக பட்டிருக்கோம்.
பிறகு நல்லா ஊற்றி வச்சு ஏற்கனவே அந்த மாவு குளிச்சு போடுறதுனால ரொம்ப தின்ன நீர்த்து போயிருக்கும். அதுக்கு மேலே லெமன் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது கழுவுறதுக்கு, திக்காக இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும் நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. தண்ணியை கழுத்தால சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ எல்லா இடத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு கழுத்து எத்தனை எல்லாம் அழுத்தம் கொஞ்சம் தேய்க்க போல சாதாரணமாக தான் நான் தேய்ச்சேன். அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு எதுவும் வைக்காமல் அப்படியே தான் நான் காமிச்சிருக்கேன். லைவாக பாருங்கள். கொஞ்சம் மாவும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தீக்கி கீழே ஊற்றாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிக்குவோங்க. பாருங்க நம்ம ஓரம் முறையில் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் நம்ம அந்த இட்லி தோசை மாவை. அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாவு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டிஃபனுக்கு அரைக்கிறீங்க இல்லையா, அந்த மாவுலேயே கொஞ்சமாக எடுத்து வினிகரோ இல்லை லெமன் எது எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இல்லைனா ஈனோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் இல்லை லெமனும் இல்லை வினிகரும் இல்லைன்னா ஈனோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு இந்த கழுத்து இல்லை லெஃப்ட் சைடு மொபைல் வச்சுருந்தேன், இந்த கையில் தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள் நம்ம ஒரு கிலோ நான் தேய்க்கும் போது எனக்கு நல்லா உரங்கள் எல்லாம் பளிச்சுன்னு போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் செலவே இல்லாமல் நம்ம பாத்ரூம் போகுது க்ளீன் பண்ணிட்டோம், எந்த ஒரு டெட்டாலும் இல்லாமல் எதுவுமே ஆர்பிக் எதுவுமே இல்லாமல் சாதா கொஞ்சம் பழைய தோசமாக வச்சு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். வாங்க இப்போ தேய்ச்சி விட்டுருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்போ அந்த அழுக்கெலாம் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த தண்ணியில் போகும்போது. நீங்கள் தேய்க்கும்போது ஒரு நல்ல மாவு அந்த ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கிறேன். இன்னும் இதோட நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் வந்து இப்போ கம்மி தான் நான் உங்கள் டைமிங் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் நல்லா நீங்கள் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிம்பிளாக ஈஸியாக வீட்டுக்கிற பொருள் வச்சு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டோம். கெமிக்கல் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்மெல்லு வேறு, நம்ம லெமன் போட்டுருக்கோம் தான் நல்ல ஒரு ஸ்மெல்லு இருந்துச்சு. பாத்ரூம் உள்ளே போகும்போது ஹேர் ப்ரஷ் பண்ணி வைக்கவே தேவையில்லை. அந்த லெமன்லேருந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு. அந்த பிடிச்ச வாசனை கொஞ்சம் கூட வரவே இல்லை. கண்டிப்பாக இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்டு ஃபேமிலின்ட்டு போய் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.